ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். உலகின் பாரம்பரிய தொழிலான வேளாண்மை மக்களின் தேவைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறது. வேளாண்மை தொழிலை மேம்படுத்துவதற்காக விளைவிக்கப்படும் பயிர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியை செய்வதற்கு ஈடில் சென்சார் என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கருவி செயல்படும் விதத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. மனிதனின் அடிப்படை தேவையான உணவை அளித்து வரும் வேளாண்மை துறை மாசுபாடு, விளைச்சலின்மை போன்ற இன்னல்களை சந்தித்து வருகிறது. விவசாய தொழிலிருந்து விடுபட்டு வேறு வேலைகளுக்காக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு தொடர்ந்து மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர். இன்றைய சூழலில் பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக நிலம் மற்றும் நீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் ஆண்டுக்கு ஆண்டு பெருகிக்கொண்டே போகிறது. மனித இனத்தின் இயற்கைக்கு எதிரான தொடர் செயல்பாடுகளின் விளைவாக ஏற்பட்ட மாசுபாடு வேளாண் தொழிலை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒருபுறம் தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி பயணித்து வந்தாலும் இயற்கை வேளாண்மை சார்ந்த தொழிலில் பெரும் கண்டுபிடிப்புகள் இல்லை என்ற கருத்து அனைவராலும் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது தாவரத்தை கண்காணிக்கும் நவீன கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஈடின் சென்சார் கருவி என்று பெயர். பயிர்கள் மற்றும் செடிகளின் ஈரப்பதம், அவற்றின் ஆரோக்கியம், பூச்சிகளின் பாதிப்பு போன்றவற்றின் தகவல்களை தெரிவிக்கும் வகையில் இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பயிரிடப்பட்ட நிலத்தின் மண்வளம் மற்றும் நீர்வளம் போன்றவற்றின் முக்கியமான தகவல்களை தெரிவிக்கும் வண்ணம் ஈடின் கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. பயிர்களுக்கு தேவையான ஒளி, காற்று, நிலம், நீர் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவற்றின் தகவல்களை உடனுக்குடன் அளிக்கும் வகையில் இந்த ஈடின் கருவி அமைந்துள்ளது. இதன் மூலம் நம்மால் பயிரிடப்படும் செடிகளை பற்றிய தகவல்களை பெறுவதன் வாயிலாக அதற்கான தேவைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட முடியும் என்கின்றனர் ஈடின் வடிவமைப்பாளர்கள். இதனால் தேவைக்கு அதிகமான சக்தி மூலங்கள் மற்றும் பொருட்கள் வீணாவதை தடுக்க முடியும் என்றும், அல்லது குறைவான சக்தியால் பயிர்கள் வீணாவதை தடுக்க முடியும் என்றும் ஈடின் கருவியை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.